பார்த்தீங்களா நம்ம வெச்ச இந்த கார குழம்பு புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க இந்த கருணக்கிழங்கு கத்திரிக்காய்லாம் போட்ட குழம்பு களிக்கு சாதத்துக்கு எல்லாம் சூப்பராக வேறு லெவலாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் இப்போ ரெடி ஆயிடுச்சு இந்த எண்ணெயெல்லாம் மேலே வந்துருச்சு இப்போ வந்து நம்மளுக்கு ரெடி குழம்பு களி ரெண்டும் ரெடிங்க எப்படி இது பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஒரு தாளிச்ச களியோட ஒரு கார சாரமான கருணக்கிழங்கும் கத்திரிக்காயும் போட்டு ஒரு புளிக்குழம்புங்க இதுக்கு செம்ம அட்டகாசமாக இருக்குங்க இந்த களியோட தொட்டு சாப்பிட மேலே வந்து நம்ம வந்து களியை வந்து தாளிச்சிருக்கோம் வெங்காயம் பச்சை காஞ்ச மிளகாலாம் போட்டு டபுள் டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வியூவர்ஸுங்க வந்து சிக்கன் பிரியாணி செய்ய சொல்லி கேட்டிருந்தாங்கங்க அது வந்து ஒரு நெட்ஒர்க் ப்ராப்ளம்னால நான் வந்து அந்த போட்டுட்டேங்க பிரியாணி செஞ்சு ஆனால் அந்த ப்ராப்ளத்தினால அது இன்னும் இது ஆகலைங்க வெளியே வரல சாரி இப்போ வந்து வந்துருச்சுங்க இப்போ பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து இன்றைக்கி என்ன சமையல் செய்ய போகிறோன்னா ஒரு பாரம்பரியமான உணவுங்க அது என்னன்னா ஒரு களி செய்ய போகிறோங்க இன்றைக்கி அது உடம்புக்கு ரொம்ப நல்லது பெரியவங்க வயசானவங்க சின்ன வயசுக்காரங்க எல்லாத்துக்குமே அந்த களி ரொம்ப நல்லதுங்க அந்த அப்பெல்லாம் வந்து எங்கள் பாட்டிமா செய்வாங்க இந்த துடுப்பு வச்சு செய்வாங்கங்க களி அதுக்குன்னு ஒரு பாத்திரம் இருக்கும் அதில் வந்து செய்வாங்க அந்த களி ஆனால் இப்போ வந்து டவுனில் இருக்கிறவங்கெல்லாம் அந்த மாதிரி வசதியெலாம் கிடையாது அதனால் இப்போலாம் கொஞ்சம் செய்யறதுக்கு களி செய்ய கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க ரொம்ப நல்லது உடம்புக்கு களி சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அதை சாப்பிட்லாம் இப்போ வாரத்தில் ஒன் டைம் டூ டைம் வந்து இந்த களி சாப்பிட்லாங்க அதுதான் நான் இப்போ உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் இப்போ வந்து அது வந்து தொட்டுக்க வந்துங்க அது வந்து களி வந்து கொஞ்சம் இதாக இருக்கும் அதுக்கு தொட்டுக்க வந்து கார சாரமாக ஒரு கார புளி குழம்பு கருணக்கிழங்கும் கத்திரிக்காயும் வச்சு அந்த குழம்பு காட்ட போகிறாங்க அந்த களிக்கும் அந்த குழம்புக்கும் காம்பினேஷன் அப்படி இருக்குங்க அடாபடியாக இருக்கும் உங்களுக்காக நான் அதை செஞ்சு காட்ட போகிறேங்க பார்க்கலாங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து களி வந்து ஆரிய மாவுங்க கேவுரு மாவுன்னு சொல்லுவாங்க இது வந்து இப்படி வந்து கரைச்சி வச்சுக்கணுங்க அதை வந்து ஏன்னா அது வந்து வந்து பபுள்ஸ் அந்த கட்டி உளுந்துரும் நம்ம வந்து அப்படியே மாவை தண்ணியில் போட்டால் அதனால் வந்து இந்த அளவுக்கு வந்து தண்ணியில் வந்து கரைச்சி வச்சுக்கோங்க கெட்டியமாக கேவுரு மாவை இப்போ வந்து நம்ம கொதிக்க வச்சுருக்கோம் தண்ணி அந்த தண்ணியில் வந்து இதை கொட்டி எப்படி கிண்டலான்றதை நான் காட்டுறேன் வரீங்களா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த களிக்கு செய்கிறதுக்கு வந்து தண்ணி வந்து இப்படி கொதிச்சுட்டு இருக்குதுங்க ஒரு பாத்திரத்தில் அதை வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் அதிகமாக வச்சு ஏன்னா களி வந்து கொஞ்சம் கெட்டியம் ஆகிட்டா இந்த சுடு தண்ணியை தாங்க நம்ம ஊற்றணும் பச்சை தண்ணியெல்லாம் ஊற்றிடக்கூடாது அதனால் நம்ம பாருங்கள் இப்படி கொஞ்சம் தண்ணியை சுடு தண்ணியை எடுத்து வச்சுட்டு இந்த தண்ணியில் இந்த சுடு தண்ணியில் வந்து நம்ம வந்து உப்பு போட்டிருக்கோங்க கொதிக்கிற தண்ணியில் இப்போ வந்து நம்ம வந்து இந்த களியை எப்படி போட்டு கிண்டுறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் இப்போ வந்து இந்த கரைச்சி வச்ச களி பாருங்கள் இப்படி கெட்டியமாக இப்படி கரைச்சி வச்சுக்கணும் நீங்கள் அந்த கேவுரு மாவு அப்போ தான் கெட்டி இதை கட்டி உருவாது உங்களுக்கு தண்ணியில் போடும்போது இப்போ பாருங்கள் நான் எப்படி ஊற்றி கிண்டுறதுன்னு நான் காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி அந்த நம்ம ஊற்றின அந்த ஆரிய மாவு அந்த கரைச்சிருந்தோம் பார்த்தீங்களா இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு இந்த அளவுக்கு வருங்க இது நல்லா வேக வச்சு மூடி வேக வச்சிங்கன்னா இந்த கட்டியெல்லாம் கரைஞ்சிடுங்க சூப்பராக எப்படி வருதுன்னு நான் லாஸ்ட்டாக காட்டுறேன் பாருங்கள் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு பாருங்கள் அந்த கட்டிலாம் உழுவாமல் எவ்வளோ நல்லா ரெடி ஆகிடுச்சிங்க நம்மளுக்கு களி இந்த அளவுக்கு டார்க் ஆகணுங்க களி எப்படி ரெடி ஆகிடுச்சின்னா உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு டார்க் ஆகணும் கொஞ்சம் நேரம் நீங்கள் சிம்மில் வச்சு நல்லா இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருந்துட்டு கொஞ்சம் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா வெந்து களி நல்லா இருக்குங்க இது வந்து எப்படி தாளிக்கலாம் தாளித்து இது வந்து இப்படியே சாப்பிட்டா ஒவ்வொருத்தருக்கு பிடிக்காதுங்க ஒரு மாதிரி இருக்கும் இது வந்து தாளித்து சாப்பிட்டா இன்னும் செம டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த களியே அது வந்து தாளிக்கிறது எப்படின்னு நான் சொல்கிறேன் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இன்னொரு மெத்தட் என்னன்னா இந்த களியை வந்து நம்ம தாளிக்க போகிறோங்க களி வந்து நீங்கள் கிண்டினது உண்மையே இந்த குழம்புல சாப்பிட்டீங்கன்னாவே சூப்பராக இருக்குங்க ஆனால் இன்னும் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு டேஸ்ட்டு வேணும்னா இந்த களியை வந்து சும்மா சின்ன தாளிப்பு தாங்க அதை வந்து எப்படி தாளிக்கிறதுன்னு நான் காட்டுறேன் வாங்க சும்மா பாருங்கள் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு காஞ்ச மிளகாய் போட்டுருங்க அதோட கடுகுங்க
கடுகு பொரிஞ்ச உடனே இப்போ வந்து நீங்க சும்மா கொஞ்சமா ஒரு சின்ன வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வெச்சிடணும் இந்த பெரிய வெங்காயமே கட் பண்ணி வெச்சிடலாம் அது கட் பண்ணி வெச்ச வெங்காயத்தை வந்து இந்த கடுகு மிளகாய் எல்லாம் காஞ்ச உடனே இத வந்து இந்த வெங்காயம் இந்த கருவேப்பிலை எல்லாம் நம்ம இதல போட்டுறோம் இந்த அளவுக்கு வரவனா போகும் फ्रेंड्स இப்போ வந்து இந்த களி நம்ம கிண்டி வெச்சிருக்கோம் இல்லையா இந்த களிய வந்து இதல போட்டுறோம் சூப்பரா இருக்குங்க இந்த இந்த ஸ்டைல்ல நீங்க சாப்பிட்டு பாருங்க சூப்பரா இருந்ததுன்னு எனக்கு சொல்லுவீங்க இந்த அளவுக்கு இந்த களி பாருங்க எப்படி ஆயிடுச்சு நல்ல கெட்டியமா நம்ம கிண்டனது அது வந்து இது ஒரே ஒரு வணக்கு மட்டும் இப்படி எடுத்துட்டு இப்ப களி நமக்கு ரெடிங்க நல்லா எந்த ஒரு கட்டியும் உலவாத நல்ல கிண்டி இருக்கும் பாருங்க இந்த களியை வந்து இந்த இதல தாளிச்சதுல எடுத்து கொட்டி நீங்க சாப்பிட்டு பாருங்க நான் வெச்சிருக்கிற இந்த கர்ணக்கிழங்கு கார புளி குழம்புக்கு செம்ம வேற லெவலா இருக்குங்க அட்டகாசமா இருக்கும் நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்குன்னு ஓகே फ्रेंड्स களி வந்து ரெடி ஆயிடுச்சு கருணக்கிழங்கு வந்து நம்ம இந்த அளவுக்கு வந்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோங்க பச்சையா போட்டு நம்ம வணக்கணுமா நாக்கு வந்து அரிக்குங்க அதனால வந்து இந்த மாதிரி வேக வச்சு கருணக்கிழங்கு எடுத்துறோம் ஒரு மூணு நீங்க வந்து இத வேக வைக்கும்போது கொஞ்சம் ஒரு துண்டு வந்து ஒரு புளி போட்டு வேக வைங்க இல்லன்னா புளிய இலை போட்டு வேக வைங்க அப்ப வந்து அந்த அரிப்பு வந்து இருக்காதுங்க இந்த கருணக்கிழங்குல அடுத்து வந்து அடுத்தது மூணு கத்திரிக்காய் அரைஞ்சு வச்சிருக்கேன் நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு வந்து சின்ன வெங்காயம் ஒரு 10 20 சின்ன வெங்காயம் ஒரு பூண்டு ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் இவ்ளோ பாருங்க ஒரு கத்து கருவேப்பிலைங்க அரைக்கிறதுக்கு வந்து தேங்காய் தேங்காய் வந்து ஒரு கால் மூடி தேங்காய் ஒரு ஒரு மூணு கொத்து கருவேப்பிலை வந்து நல்லா எண்ணெயில வறுத்துட்டு அந்த தேங்காயோட போட்டு அரைச்சுக்கோங்க இதுல வந்து ஒரு தக்காளி போட்டு நான் அரைக்க போறேங்க அவ்வளவுதான் இதுக்கு தாளிக்கலாமாங்க இது அரைச்சதுக்கு அப்புறம் நான் காட்டுறேன் பாருங்க நம்ம அந்த கால் மூடி தேங்காய் அந்த வறுத்த கருவேப்பிலை ஒரு தக்காளி போட்டு இதல அரைச்சிருக்கோம் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ வந்து அடுத்து வந்து நம்ம எப்படி இது செய்யலாம்ன்றத பார்க்கலாம் வாங்க பாருங்க இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம் இப்போ வந்து ஒரு 4 ஸ்பூன்ங்க எண்ணெய் இது கார குழம்பு இல்லையா அதனால கொஞ்சம் அதிகமா இப்படி எண்ணெய் ஊத்திக்கோங்க இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு இந்த காஞ்ச மிளகாயை ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாய் போட்டுருங்க இந்த காஞ்ச மிளகாய் வந்து நல்லா கொஞ்சம் கருகணும்ங்க அப்பதான் டேஸ்ட் இது கருகனதுக்கு அப்புறம் வெந்தியம் கடுகு எல்லாம் நம்ம போடலாம் ஓகே फ्रेंड्स பாருங்க இந்த காஞ்ச மிளகாய் இந்த அளவுக்கு கருகிடுச்சு இப்ப கடுகும் வெந்தியமும் போட போறேன் கடுகு போட்டுட்டேன் இப்ப வெந்தியம் ஒரு ஒரு சின்ன சிட்டிகை வெந்தியம் போட்டா போதும் இப்ப பூண்டு कतिका मंज तूल ना பாருங்க இந்த அளவுக்கு கத்திரிக்காய் வெந்துருச்சு இப்போ நம்ம தக்காளி போடலாம் பாருங்க வெங்காயம் தக்காளி கத்திரிக்காய்லாம் இந்த அளவுக்கு வதங்கனதுக்கு அப்புறம் நம்ம வேக வச்சு வச்சிருந்தோம் இல்லையா இந்த கருணக்கிழங்கு இத போட போறோம் இத போட்டுடுங்க நல்லா ஒரு வணக்கு வணக்கிட்டு சாம்பார் பொடி இல்லீங்களா அதுவே போட்டு நம்ம வந்து 1 பை 1 ஆ அந்த தேங்காய் இதெல்லாம் எடுத்து ஊத்தி புளியலாம் கரைச்சு ஊத்தி வெச்சிரலாம்ங்க நல்லா அந்த எண்ணெய் மேல வந்ததுக்கு அப்புறம் ரெடி ஆயிடுங்க நம்ம களிக்கும் நீங்க சாப்பிடலாம் மதிய சாப்பாட்டுக்கும் நீங்க இந்த குழம்பு வெச்சுக்கலாம் நைட்டுக்கும் வெச்சுக்கலாம்ங்க சூப்பர் டேஸ்டா இருக்கும் கருணக்கிழங்கு கத்திரிக்காய் கார புளி குழம்பு செம்ம கார காரமா இருக்கும்ங்க நீங்க செஞ்சு பாருங்க வீட்ல பாருங்க இதுல வந்து நல்லா ஒரு நிறைய ஒரு 2 ஸ்பூன் சாம்பார் போட்டுருங்க நல்லா நல்லா கிண்டி விட்டுருங்க நல்லா கிண்டிட்டு அடுத்தது வந்து நம்ம தேங்காய் ஊற்ற வேண்டியதா புளி ஊற்ற வேண்டியதாங்க அவ்வளவுதான் நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு
அது இன்னும் கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணுங்க அவ்வளவுதான் பாருங்க பாருங்க இப்போ இதல வந்து நம்ம அரைச்சு வச்ச இந்த தேங்காய் விதை நம்ம சேர்த்த போறோம் தேங்காய் கருவேப்பிலை வறுத்து தக்காளியோட அரைச்சோம் இல்லீங்களா அதை வந்து இப்படி போட்டுட்டு தண்ணி ஊத்துங்க அவ்வளவுதான் இது வந்து கார புளி குழம்பு இல்லீங்களா அதனால கொஞ்சம் புளி அதிகமா இருக்குங்க அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் நமக்கு கள்ளிக்கி சாப்பாட்டுக்கெல்லாம் சூப்பரா இருக்கும் அதனால கொஞ்சம் புளி நல்ல ஒரு 2 3 நிமிஷம் பல அளவுக்கு ஊற வச்சி இத வந்து கடைசியா நம்ம கரச்சி இதல ஊத்த போறோம் பாருங்க ஓகே फ्रेंड्स அவ்வளவுதான் लास्ट मेतड முடிஞ்சிருச்சு இன்னும் நம்ம இது கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அந்த மேலே எண்ணெய் வர வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிர வேண்டியதான் நமக்கு வந்து குழம்பு வந்து ரெடி ஆயிடும் அப்புறம் காட்றேன் நான் பாருங்க பாருங்க இந்த குழம்பு கூட்டி வச்சிருக்கோம் இல்லீங்களா இதுக்கு தேவையான உப்பு நம்ம இப்ப போட போறோம் ஒரு 2 ஸ்பூன் உப்பு போட போறோம் போட்டுடங்க फ्रेंड्स इंपीला नम वारू कु रेडी आचीं इत कल कलिक सद सूपर वे लेवल फ्रेंड्स इत पांग रेडी आल वं इत नम्बर रेडी कुलू कली रे रेडी एपड़ी इत पड़े पाकल नंब ओके फ्रेंड्स पारें और तालीच कलियोड़ कार सारा कर्णकिंग कतरीका पुलिकुंग इतनी सेम अटवासमें कलियोड़ तुट साप मेल वो नम्बर कलिय वह तालीचर वंगयम पच का मिगाल डबल टेस्टा वीटल से पाटे कमेंट्स पड़ेंगे फ्रेंड्स ओके ओके फ्रेंड्स इन और तालीच कलियों और कार सारणकि कार पुलिकुम वाटे वीडियो उड़ीचर लाइक पड़ूंग शेर पड़ेंगे कमेंट पड़ूंग सब्सक्राइब पड़ूंग की बेलकान टच पड़ूंग।